ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் நண்பத்தொழி ராஜி இது வந்து நவமூழிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி அன்னைக்கு வருது ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரிலேனா நிறைய வீடியோக்கள் இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு தெளிவான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் வந்து பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடுங்க அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆஷாட நவராத்திரி பற்றின பதிவு வந்துட்டு தொடர்ந்து பல சிஸ்டர்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க மெசேஜ்லேயும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்துருந்துச்சு வாட்ஸ்அப்லேயும் எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு அக்கா அந்த மாதிரி ஆஷாட நவராத்திரி பற்றின பதிவு வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு அதை பற்றின ஒரு பதிவு தான் சரிங்களா ஆஷாட நவராத்திரி எப்போ தொடங்கி எப்போ முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ப்ளஸ் வந்து ஆஷாட நவராத்திரியில் மாலை போகிறத பற்றி கேட்டிருக்கீங்க நான் லாஸ்ட் இயர் வந்து அந்த பதிவு பற்றி போட்டிருந்தேன் நான் அதாவது வராகிக்கு வந்துட்டு ஆஷாட நவராத்திரியில் மாலை போகிறதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ப்ரொசீஜர் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மாலை போடுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி பண்ணுறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஆஷாட நவராத்திரி ஃபஸ்ட்டு எப்போ தொடங்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காமிச்சிடறேன் அது ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆஷாட நவராத்திரி எப்போ தொடங்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அப்போ தொடங்கி பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு ஏழு அப்போ வந்து உங்களுக்கு முடியுது ஸோ இது திடீர்னு பார்க்குறவங்களுக்கு இப்போ என்னென்னா ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளா பத்து நாளா இது வந்து பத்து நாள் கணக்கு வர மாதிரி இருக்குது சிலர் வந்து பத்து நாளுங்கிறாங்க சிலர் ஒன்பது நாளுங்கிறாங்க எது கரெக்டான ஒரு விஷயங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது உங்களுக்கு வந்துட்டு பத்து நாள் கணக்கு வருதுன்னா அது வந்துட்டு முதல் நாள் வந்து கணபதி பூஜை தான் வந்து எந்த ஒரு விஷயமும் தொடங்குவாங்க உங்களுக்கு நீங்கள் வரலட்சுமி நோம்பெல்லாம் செய்யும் போது முதல் நாள் கணபதி பூஜை செஞ்சு அப்புறம் வந்து வரலட்சுமி நோம்பு வந்து தொடங்குவாங்க அதே போல் தான் ஆஷாட நவராத்திரி முதல் நாளுங்கிறது பத்து நாள் கணக்கு வருதுனாலே முதல் நாள் கணபதி பூஜை வந்து தொடங்குவாங்க சரிங்களா வீட்டிலே பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு ஒரு நைவேத்தியம் வச்சு பூஜையெல்லாம் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் ஆஷாட நவராத்திரி தொடங்குவாங்க ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் நாள் சேர்த்து சொல்கிறனால உங்களுக்கு பத்து நாள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வர மாதிரி இருக்கும் அதனால் எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்குன்னே வராகிக்குன்னே கொடுக்கப்பட்ட நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரி இந்த நாள் வராகி அன்னைக்கிட்ட நீங்க என்ன நினைச்சு மனமுறுகி கேட்டாலும் அப்படியே உங்களுக்கு ஒரு வரமா வந்து கையில கொடுத்துருவாங்க சரிங்களா அதாவது வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்க இந்த வருஷத்துல வர ஒரு சில நாட்களை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அதற்கு உதாரணமாக சொல்லணுன்னா இந்த வரலட்சுமி நோம்பு ஆஷாட நவராத்திரி இந்த தைப்பூசம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி விரதம் இருந்து அந்த அம்மனுக்கோ இல்லை நீங்கள் நினைக்கிற அந்த தெய்வத்தை நினச்சி ஏதாவது வேண்டுதல் வைப்பாங்க அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றி கொடுத்துரும் கம்பல்சரி இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இந்த ஆஷாட நவராத்திரி வரலட்சுமி நோன்புலாம் வந்து அடங்குங்க சரிங்களா அதனால் இந்த நாட்கள்லாம் வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க இப்போ ஆஷாட நவராத்திரி நீங்கள் கும்புற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நேரம் எந்த நேரம் கும்பிடணும் ஈவினிங்னால் எந்த நேரம் கும்பணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சிலர் வந்துட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பண்ணுவாங்க சரிங்கண்ணா காலையில் எந்திரிச்ச உடனே நாலு டு அஞ்சு அந்த மாதிரி டைமில் முகூர்த்த நேரத்தில் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா காலையில் நல்ல நேரம் எந்த நேரம் இருக்கோ அந்த நல்ல நேரத்தை பார்த்து பண்ணுவாங்க நீங்கள் காலையில் ஏழு வந்து எட்டரை மணிக்குள்ளே காலையில் நல்ல நேரம் இருக்குது ஆஷாட நவராத்திரி காலையில் பண்ணலாம் ஈவினிங்காக இருந்துச்சுன்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆறு மணிலேருந்து ராத்திரி ஒன்பது பன்னெண்டு மணி வரை நைட்டு விடிய விடிய பண்ணுவாங்க நவராத்திரிங்கிறது ஸோ ராத்திரி நேரம் பண்ணுறது தான் நவராத்திரி ஸ்பெஷலே வரகி அம்மனுக்கு ராத்திரி நேரம் தான் ஸ்பெஷலே ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுறமான் இருந்துச்சுன்னா டைமே பார்க்க வேண்டியதில்லை எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதான் டைமிங்கிறது உங்களுக்கு எப்படி டைமிங் முடியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒரு சிலர் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாடு வந்து பண்ணுவாங்க கலசம் வச்சு பண்ணுவாங்க சிலர் வந்து கலசம்லாம் வைக்காமல் தீப வழிபாடு மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க ஃபோட்டோ விக்கிரகம் இருக்கவங்க அம்மனுக்கு வந்து முதல் நாளே வந்து அபிஷேகமெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் உட்கார வச்சு அம்மாவுக்கு வேணுங்கிற அந்த ஒன்பது நாளும் ஒன்பது வகையான அலங்காரம் எல்லாம் கோவிலில் பண்ணுவாங்க அம்மனுக்கு அந்த மாதிரி வீட்டில் பண்ணுறவங்க கூட இருக்காங்க சிலர் வீட்டிலலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பவும் போல் சுவாமி படத்துக்கு வரவனோட படமோ சிலையோ அல்லது தீபமோ ஏதாவது ஒன்று வச்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செஞ்சு வச்சு கும்பிடுவாங்க உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கலசம் வச்சு பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம் அப்படி கலசம்லாம் வைக்கிறதுனா மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வராகி அன்னைக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சொல்கிறது எல்லாமே இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சக்கரவள்ளிக்கிழங்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதே போல் வந்துட்டு உளுந்துல செய்கிற உளுந்து வடை இதெல்லாம் பிடிக்கும் வெண்பொங்கல் பிடிக்கும் மாதுளம்பழம் பிடிக்கும் செவ்வாழை பிடிக்கும் அதை மாதிரி இந்த ஐந்து வகை சாதம் ஏழு வகை சாதம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்கள் சக்திக்கு உங்களால் எது முடியுமோ எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சு கேட்கும் போது இன்னும் சந்தோஷப்படுவாங்க அதனால் உங்கள் சக்திக்கு ஏதாவது முடியுமோ அதை வச்சு இந்த ஒன்பது நாட்களும் டெய்லியும் ஒரு ஒரு வகை பிரசாதம் செஞ்சு நீங்கள் கும்பிடலாம் இல்லை டெய்லி ஏதாவது ஒரு பழம் வச்சு நீங்கள் கும்பிடலாம் வேர்க்கடலை இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் உங்களுக்கு எது முடியுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் கும்பிடலாம் சரிங்களா அதே போல் இந்த ஒன்பது நாட்களும் சொல்ல வேண்டிய மந்திரம் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் வாய்விட்டு சொல்லலாம் சரிங்களா ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரம் ஆஷாட பஞ்சமி பூஜனை பிரியாயை நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி முடிகிற வர எப்போவுமே அந்த கலசம் முன்னாடி நம்ம வச்சுருந்தாலும் சரி இல்லை ஆஷாட நவராத்திரி கும்புறவங்களாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை செஞ்சு நம்ம குங்குமத்தாலையோ ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏலக்காயால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஏலக்காய் வராகிக்கு பிடிச்ச ஒரு பொருள் லக்ஷ்மி கடாஷமுடையது உடையது அந்த ஏலக்காயில் அர்ச்சனை பண்ணி கூட நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் ஒன்பது நாட்களும் டெய்லி தீபம் வைக்கணும் வீட்டில் சரிங்களா ஏன்னா இது ஆஷாட நவராத்திரி அவங்களுக்குன்னு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஒன்பது நாட்களும் கண்டிப்பாக தீபம் வைக்கணும் அதுலேயும் மெயினாக சிலருக்கு டவுட் என்னென்னா ஒன்பது நாட்களும் பண்ண முடியாதவங்க சப்போஸ் நடுவில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்போ விடுற மாதிரி ஆயிடும் அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒன்பது நாட்களும் பண்ண முடியாதவங்க அந்த ஒன்பது நாட்களில் வர ஏதாவது ஒரு நாளை நீங்கள் செஞ்சாலும் அதே பலன் அந்த ஒன்பது நாட்களுக்கும் கிடைச்ச அதே பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதில் மெயினாக வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் வர பஞ்சமி இந்த பஞ்சமி மிஸ் பண்ணிடாதீங்க அஷ்டமி வரும் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெண்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே ஸோ இந்த ரெண்டு நாட்கள் கூட நீங்கள் கும்பிடலாம் இல்லைனா ஏதாவது ஒரு நாள் ஆஷாட நவராத்திரியில் ஏதாவது ஒரு நாள் மட்டுமாச்சு பஞ்சமியாச்சு நீங்கள் சுவாமி கும்பிடலாம் ஒன்பது நாட்களுக்கும் என்ன பலனோ அது அந்த ஒரு நாள் கும்பிட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் பீரியட்ஸ் டைம் ஆயிடுவீங்க அது அப்படின்னா வேணா உங்களுக்கு டேட் தெரியும் இல்லையா இந்த இந்த டைம்ல நம்ம பீரியட்ஸ் ஆயிடுவோன்னு அப்போ அந்த டேட் தெரிஞ்சு இது பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் யாராவது வேற யாராவது செய்ய சொல்லுங்க அந்த மாதிரி வந்து செய்யலாம் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் நார்மலாக தீபம் வைக்காம ஆஷாட நவராத்திரிக்கு வராகினே ஒரு தீபம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டுக்குன்னு தீபம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அதாவது ஒன்பது தீபம் வைப்பாங்க ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் வரனால ஒன்பது தீபம் டெய்லியும் வைப்பாங்க இந்த ஒன்பது தீபமும் நார்மலாக வைக்காமல் வெண்தாமரை இருக்குது வெண் வெண்தாமரை வராகிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த வெண்தாமரை வாங்கி வெண்தாமரை மேலே விளக்கு வச்சு கும்பிடுவாங்க இது வந்துட்டு நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் உங்கள் ஊரில் உங்களுக்கு வெண்தாமரை கிடைக்கும்னா அந்த வெண்தாமரை வாங்கி வச்சு ஒன்பது நாட்களும் ஒன்பது தீபம் வைப்பாங்க டெய்லி ஒன்பது ஒன்பது தீபம் ஒன்பது தாமரையில் வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களால் முடிஞ்சுன்னா அப்படி செய்யுங்க இல்லை ஒரே ஒரு தாமரை வாங்கி டெய்லி ஒரு ஒரு தாமரையில் ஒரு ஒரு தீபம் கூட நீங்கள் செய்யலாம் உங்கள் கன்வீனியன்ட்டு தான் உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க ஏன்னா கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு இது இல்லையே இது செய்ய முடியல ஐயோ இது இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு உங்க மனசுக்கு என்கிட்ட இதுதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன்னு மனசார நீங்க என்ன நினைச்சு செஞ்சாலும் தவறு இல்லை அதனால உங்க மனசுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு அவங்கள கும்பணுன்னு உங்க மனசுல தோன்றுறதே பெரிய விஷயம் அதனால உங்க மனசு என்ன சொல்லுதோ மனசு சுத்தமா அதை அவங்களுக்கு நீங்க செய்யுங்க அது போதும் சரிங்களா இந்த ஒரு விஷயம் முடிச்சாச்சு அடுத்தது வந்துட்டு மாலை போடுறவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேங்க நீங்க வராகி அம்மனுக்கு மாலை போடுறதாக இருந்துச்சுன்னா பச்சை கலர் சேலை பச்சை கலர் மாலை தான் வந்து போடுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எனக்கே வந்து போன வருஷம் தஞ்சாவூரில் இருக்க ஒரு சகோதரி அவங்க தஞ்சாவூரில் போய் மாலை போடும்போது எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா இங்கே நம்ம ஊரில் பக்கத்துலலாம் யாரும் வராகி அம்மனுக்கு மாலை போட்டு நான் கேள்விப்பட்டதில்ல புதுசாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அதை பற்றி எக்ஸாக்டாக தெரில போன வருஷம் சொன்னாங்க இந்த மாதிரி தஞ்சாவூரிலலாம் வந்து மாலை போடுவாங்க சிஸ்டர் வ ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு கோவிலில் போய் வராகியம்மன் கோவிலில் போய் ப்ளைன் பச்சை கலர் சேரீ பிளைன் பச்சை வளையல் பச்சை கலர் மாலை கிடைக்கும் உங்களுக்கு துளசி மாலை வந்துட்டு கிடைக்குது இல்லையா அதே மாதிரி துளசி மாலை மாதிரியே பச்சை கலர் மாலை வந்து கடையில் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க இதுதான் மாலை போடுறக்கு ஒரு ப்ரொசீஜர் மாலை போடுறதுனா ஆஷாடநாவட்டி முதல் நாள் அன்றைக்கி போய் நீங்கள் மாலை போட்டுக்கலாம் ஒன்பது நாளும் பண்ணுறவங்க பண்ணுவாங்க ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் அப்படி இல்லைனா ஒரே ஒரு நாள் காலையில் போட்டு சாயந்தரம் கழட்டிடுவாங்க அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க உங்களுக்கு எது முடியுமோ உங்களால் எது சௌகரியமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க சேம் வந்து மாலை போடுறதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா காலையில் ஒரு நேரம் வந்து பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க மதிய நேரம் இலையில தான் சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க காலையில் ஒரு நாள் மட்டும் காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் மாலை போட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா அதே கோவிலில் போய் மாலை சாமி கும்பிட்டு கோயிலில் போய் மாலையை கழட்டிடுவாங்க இது வந்து தஞ்சாவூர் போய் பண்ணுறவங்க பண்ணுவாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணலாம் பக்கத்துல இருக்கீங்க நீங்க உள்ளூருக்குள்ளே இருக்கீங்க நான் இங்கேருந்து தஞ்சாவூர்லாம் போக முடியாதுன்னா உங்க வீட்டு பக்கத்தில் வராயகம்மன் கோவில் இருந்துச்சுன்னா நீங்க வேண்டிட்டு பண்ணலாம் போய் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில்லையே பூசாரிக்கிட்ட சொல்லி மாலை போடணுன்னு சொன்னிங்கன்னா அவங்க போட்டு விடுவாங்க நீங்கள் வேண்டிட்டு அன்னைக்கு சாயந்தரமே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கே போயிட்டு நீங்கள் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து மாலையை கழட்டிக்கலாம் சரிங்கண்ணா மாலை போடும்போது அந்த மாலையை நீங்கள் என்ன பண்ணுன்னா காய்ச்சாத பசும்பாலில் போட்டு அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாலையை எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி மாலை கழட்டும் போதும் அந்த மாலையை கழட்டி காய்ச்சாத அந்த பசும்பாலில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் கலசமெல்லாம் வச்சு பண்ணுறீங்கன்னா அந்த கலச தேங்காயை ஏதாவது இனிப்பு செய்யணும் வீட்டில் அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சு விடணும் ஒரு ஒரு வகையான கலசம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையும் தெரிஞ்ச மெத்தட் தான் உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த ஒன்பது நாட்களும் கம்பல்சரி நான்வெஜ் வந்து வீட்டில் செய்யக்கூடாதுங்க அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து நீங்கள் நடந்துக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதாங்க மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம் மனசார உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மனசார கேளுங்க ஆஷாட நவராத்திரியில் அம்மன் வந்து நிறைஞ்சிருப்பாங்க வராகி அன்னைக்கு அன்னை பொறுத்த மட்டும் அவங்கக்கிட்ட நம்பிக்கையோடு உன்னோட பாதத்தில் நான் சரணடைஞ்சிட்டேம்மா நீ மட்டுமே எனக்கு கதி நீ நினச்சாதான் என்னை காப்பாற்ற முடியும்னு அவங்க கையை காலை பிடிச்சிட்டிங்கன்னா போதுங்க அவங்கவுங்களை கைவிடவே மாட்டாங்க எப்போவுமே நம்ம வீடியோல நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க யாரையாவது நம்பி ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா உங்களையும் மீறின நம்பிக்கையை அவங்க மேல வைங்க கண்மூடித்தனமாக அந்த நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுப்பீங்க உங்களை தவிர வேற எதுவுமே எனக்கு இல்லை நீங்க செஞ்சே ஆகணுன்ற அந்த பிடிவாதத்தோட உங்களையும் மீறின நம்பிக்கை அவங்க மேல வச்சு பழகுங்க கம்பல்சரி அந்த தெய்வம் இறங்கி வந்து இவ்வளோ தூரம் நம்மளை நம்புகிறாங்களே இவ்வளோ நம்பி நம்மளை கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தெய்வமே மனமிறங்கி நமக்கு செஞ்சு கொடுக்குங்க அதனால் எப்போவுமே கடவுள்கிட்ட வந்துட்டு சந்தேகன்றது இல்லாமல் முழு நம்பிக்கையோடு எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க ஒரு சின்ன தாமதமாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதை மட்டுமே தரும் அதனால தான் அந்த தாமதம் கூட உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதனால் மனசை விடாமல் எந்த விஷயத்தையும் மன உறுதியோட நம்பிக்கையோடு செஞ்சு பழகுங்க வராகி அன்னைக்கிட்ட இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரம் நமக்கு என்ன கேட்டாலும் நடந்துடும் ஆஷாட நவராத்திரி பற்றி புதுசாக சொல்ல வேண்டியதில்லை வராகியவனோட சக்தி என்னென்னு புதுசாக சொல்ல வேண்டியதில்லை எல்லாத்துக்குமே தெரியும் அனுபவப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால் நம்பிக்கையோடு இந்த விஷயமெல்லாம் செய்யுங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்